நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு கேதுவின் சுபத்துவத்தில் ஒரு இறுதி நிலை வீடியோவாக கேது எவை, அதாவது இணைபவர்களின் தொடர்பை, காரகத்துவத்தை வளர்த்து கொடுக்கக்கூடிய, நல்ல முறையில் மாற்றி கொடுக்கக்கூடிய கிரகமான கேது எப்படிப்பட்ட நிலைகளில், சில ஒரு தனிப்பட்ட நிலைகள் அப்படின்றத பார்த்துருவோம். ஏற்கனவே பார்த்தது 3-11 இடங்களின் கேது, குருச்சுக்கர தொடர்புகளில் இருக்கக்கூடிய கேது, உச்சனின் வீடுகளில் இருக்கக்கூடிய கேது, கன்னி கும்பம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கேது சுப அமைப்புகளை தருவார் என்று பார்த்துவிட்ட நிலமில, ஒரு மிக முக்கிய நிலையாக புதனுடன் சேர்ந்த கேது. ஏன்னா புதன் வந்து தனிப்பட்ட அமைப்புகளில் ஒரு கட்டுக்கு உள்பட்ட சுவர் என்பதால், பாதியருடன் சேராத புதன் சுபராக கருதப்படுவார். இதில் பாவியும் இல்லாத சுபத்துவத்துக்கு ஒரு முதன்படியான கேது. ராகு கேதுக்களில், ராகு கேதுக்கள் இருவருமே பாவர்களாக நம்முடைய மூல கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆயினும் நான் கேதுவை பாவராக எந்த இடத்துலையும் சொல்லலை. இங்கே சுபத்துவமும் சூட்சுமவளவும் இணைத்து காட்டப்பட்டிருக்கின்றன. செவ்வாய் சனிக்கு மட்டுமே சூட்சுமவலு என்கின்ற ஒரு நிலையை சொல்லியிருக்கிறேன். இந்த சூட்சுமவலுவில் கூட ஒரு நுணுக்கமான ஒரு வித்தியாசத்தையும் சொல்லியிருக்கிறேன். ஒரு சேர செவ்வாயும் சனியும், செவ்வாயும் சனியும் தனித்தனியாக ஏதேனும் ஒரு நிலையில் இணைந்திருந்தால் மட்டுமே சுபத்துவ சூட்சுமவலு நிலை, சூட்சுமவலு என்று கேதுவால் சொல்லப்படக்கூடிய நிலையை அடைவார்கள். சற்று ஸ்தல சுத்தம், நிதானமாக இந்த வீடியோவை பார்க்கும்போது மட்டும்தான் நான் சூட்சுமவளு என்பதை எப்படி திரும்ப திரும்ப அழுத்தி ஒரு நிலைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது புரியும். அதாவது புதனின் மூன்று நிலைகள் சொல்லப்படுகின்றன. புதனின் ஆட்சி, உச்சம், நீச்சம் ஆகிய மூன்று நிலைகள் சொல்லப்படுகின்றன. அதனை அடுத்து செவ்வாய் சனியின் உச்சம், ஆட்சி நிலைகள் சொல்லப்படுகின்றன. இங்கே இப்போது தெரியக்கூடிய கட்டத்தில் செவ்வாய், சனி, புதன் ஆகிய கிரகங்களுடைய நீச்சம், உச்சம் போன்ற நிலைகளை காட்டியிருக்கிறேன். தனித்தனியாக காட்டியிருக்கிறேன், எங்கேயுமே சேரக்கூடாது. தனியாக ஒரு கிரகத்தோடு தனியாக சேர்ந்திருப்பது, கேது சேர்ந்திருப்பது மட்டுமே அந்த கிரகத்தை நற்பலன்களை தூண்ட வைக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இங்கே அதாவது ஐப்பசி பௌர்ணமி, ஒரு உதாரணத்துக்கு தான் கொடுத்துருக்கிறேன். ஐப்பசி சித்திரா பௌர்ணமி இந்த நிலை. இப்போது மேஷத்தில் சூரியன், சுக்கரன், ராகு, துலாத்தில் சுக்கரன் கேது குரு, சந்திரன் கேது குரு. இது வந்து சித்திரை மாத பௌர்ணமி அமைப்பை குறிக்கிறது. சித்திரை மாத பௌர்ணமி அமைப்பில் சித்ரா பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி என்று கிரகணம் நடந்திருக்கிறது. சித்ரா பௌர்ணமி என்று கிரகணம், இந்த சித்ரா பௌர்ணமி என்று சந்திர கிரகணத்துடைய நிலையை இது குறிக்கிறது. இங்கே சந்திரன் ராகுவோடு சேராமல் சூரியன் ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு காரணத்தினால இந்த கிரகணம், சந்திர கிரகணம் கேதுவால் நடந்திருக்கிறது. கேது பிரஸ்த கிரகணம்னு சொல்லுவோம்.